ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நம்ம பனி கிரேவி செய்ய போகிற ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுட்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிடுது, அதையும் நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிணத்துல சுடுதண்ணீர் நல்லா கொதி கொதிக்க இருக்குது, அதில் பன்னீர் போட்டு ஊற வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான். அதுக்குள்ளே மூணு தக்காளியை போட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஸ் ஆகணுன்னே அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஒன்றரை டீஸ்பூன் வந்து தனியா பொடி போட்டுக்கலாம். முக்கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீரும் அதுக்குள்ளே ஊறியிருக்கோம், அதை வந்து மிக்ஸ் பண்ண கலவையோடு போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி மிக்ஸி ஜார் அலசி வச்சுருக்கேன், அதை தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுட்டு கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்குள்ளே பனி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்டிங் கிரேவி நான் என்கிட்ட கொடுத்துடலாம். பனி கிரேவி சூப்பராக, ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.